இந்த மீசை முருகு படத்தோட முதல் பாட்டு ரிலீஸ் பண்ணீங்க, அடுத்ததா இப்ப வந்து என்ன நடந்தாலும் சாங் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப ஒவ்வொரு சாங்கா ரிலீஸ் பண்றதுக்கு பின்னாடி என்ன ஒரு சூட்சமா இருக்கு? இல்ல, ஆடியோ லான்ச் நடத்தலாங்கிறது என் ப்ரொடியூசரோட ஐடியா. பட் ஆடியோ லான்ச் பெருசா நடத்துறதுனால எனக்கு கண்டிப்பா யூஸ் இருக்கு, படத்துக்கு யூஸ் இருக்கு. பட் தனித்தனி சிங்கிளா லான்ச் பண்றதுனால எனக்கும் யூஸ் இருக்கு, படத்துக்கும் யூஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு சிங்கிளையும் ஃபீச்சர் பண்றோம் பாத்தீங்களா, ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கும் அவங்க கேரியருக்கும் யூஸ் இருக்கு. சோ ரெண்டு யூஸ் இருக்கிறத விட மூணு யூஸ் இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு, இது எந்த வகையிலாவது ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு உபயோகப்பட்டால் அது நல்லா இருக்கும்னு நினைச்சோம். சோ மத்த டைரக்டர்ஸ் கிட்ட அதை கேட்க முடியாது, பட் நானே டைரக்ட் பண்றப்ப தைரியமா அந்த முடிவு எடுத்து ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியா, இதனால ரிஸ்க் எனக்கு அதிகம் அப்படின்னாலும் எப்படியோ மக்கள் அதை காப்பாத்திடுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே ரெண்டு நாள் தான் ஆக போகுது, கிட்டத்தட்ட 500,000 வியூஸ். இதுக்கு முன்னாடி மச்சி எங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம், பண்ண உடனே ரெண்டு நாள்ல 1,000,000 வியூஸ். சேஜி பண்ணோம், பண்ண ஒரு நாள்ல 1,000,000. சோ இந்த மாதிரி இந்த மீசை முறுக்கு தொடர்ந்து எல்லா பாட்டுமே வந்து 1,000,000 ஹிட்ஸ் வந்து ஒரு வாரத்துலயே கொண்டு வந்துடுறாங்க. சோ அதனால அது வர வரைக்கும் தைரியமா ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஆடியோ லான்ச் அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை தாண்டி இது யாருக்காவது உபயோகப்படுதேங்கிறதுனால இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒரு படத்துலயும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்க. ஆமா, சோ அது வந்து எப்படி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி? அதான், கிட்டத்தட்ட இப்ப ஒரு கார்பரேட் கம்பெனினா சிஎஸ்ஆர் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மாதிரி ரிபப்ளிக் தமிழோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நாங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டியில எங்களை விட திறமையான நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த ஏறி அந்த ரிஸ்க் எடுத்து, இப்ப நான் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஓடி வந்து சண்டை போட்டு உட்காந்து ஒரு வருஷம் அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்படுத்தி, சோ அந்த அந்த பேர்டனை கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்துல நிறைய பேர் அதை வெளியில போயிடுறாங்க. வேணாம் நம்மளுக்கு எதுக்கு இந்த மியூசிக்லாம் அப்படின்னு அவங்க ரெகுலர் லைஃப் போயிடுறாங்க. சோ அந்த மாதிரி நிறைய திறமைசாலிகள் இப்படி விட்டு, ஏன்னா நம்ம ஊர்ல எப்படின்னா என்ன தெரியுங்கிறத விட யார தெரியும் தான் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்ல, எனக்கு திறமை இருக்கு நான் நல்லா பண்ணுவேன் பட் எனக்கு ரூட் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 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 பிளாட்ஃபார்ம் கொடுக்கலாமே எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்களே அந்த இடத்துல இருந்தா வந்தோம், வந்த இடத்த மறந்துட்டோம்னா அப்புறம் அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல, ஒரு வளர்ச்சியே கிடையாதுன்னு அர்த்தம். சோ அதனால எங்களை மாதிரி இருக்கிற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இல்ல எங்களை மாதிரி யூடியூப்ல வந்த திறமைசாலிகள் எல்லார்த்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சோம். என் ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர், ஏன்னா வந்து பெரிய காஸ்டிங் கொடுத்தாரு, யாரு பெரிய காஸ்டிங், பெரிய க்ரூ வேற, பெரிய கேமராமேன் எல்லாமே கொடுத்தாரு. பட் எனக்கு என்னன்னா எங்க பசங்களே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல எங்க வழியில பாத்தீங்கன்னா ஸ்மைல் செட், மெட்ராஸ் சென்டர், நம்ம ஃபுல்லா நீங்க தினமும் இன்டர்நெட்ல பாக்குற பசங்க தான் இந்த படத்துல எல்லா நடிகர்கள். கிட்டத்தட்ட ஒரு 18-19 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க இந்த படத்துல, ஆன் த ஸ்கிரீன், ஆஃப் த ஸ்கிரீன். அது மட்டும் இல்லாம ஆடியோ சைட்ல இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் லான்ச் ஆகுறாங்க, கௌஷிக் கிரிஷ், இவ அதுக்கடுத்து இப்ப அடுத்து கரிஷ்மா பாட்டு வருது. சோ தொடர்ந்து இந்த மாதிரி லான்ச் பண்றாங்க. சோ பேசிக்கா நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் தாண்டி நான் இப்படிதான் வந்தேன், என்னோட திறமைசாலிங்க நீங்க எல்லாரும் இருக்காங்க, பட் அவங்களுக்கு ரூட் தெரியலங்கிறப்ப அவங்க எல்லாருமே நண்பர்கள் தானே, என்ன தூக்கி விட்டுருக்காங்கிறப்ப அவங்களுக்கும் அவங்களையும் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மா ஒரு பிரிட்ஜா நான் ஆக்ட் பண்றேன்.